அண்மை காலத்தில் பன்னாட்டு அமைப்பொன்றில் இத்தனை வெளிப்படையாக இலங்கையை இந்தியா சாடியது கிடையாது. கடும் கோபத்தில் இருக்கும் இந்தியா இலங்கை விஷயத்தில் தன் நிலைப்பாட்டை தலைகீழாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு இனி தலைவலிதான். சீனாவின் கடன் வலையில் இதுவரை 97 நாடுகள் விட்டில்கள் போல வீழ்ந்துள்ளன. சீனாவிடம் அதிக கடன் வாங்கியுள்ள நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான். அந்நாடு சீனாவிடமிருந்து 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்றிருக்கிறது. சீனாவிடமிருந்து இலங்கை வாங்கி இருக்கக்கூடிய கடன் அளவு ரூபாய் 50,000 கோடி. கொஞ்சம் கொஞ்சமாக ஓர் ஏகாதிபத்தியமாக மாறி வருகிறது சீனா. புதுவகை காலனி ஆதிக்கத்தை கடன்கள் மூலம் நிறுவி வருகிறது. கிழக்கு லடாக் செக்டாரில் ரோந்து முனை 15 அருகில் உள்ள கோக்ரா ஹைட்ஸ் ஹாட்ஸ்பிரிங் பகுதியிலிருந்து இந்திய சீன படைகள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டு விட்டன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இலங்கை விஷயத்தில் இந்தியா மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இது ராஜதந்திரிகளை வியக்க வைத்திருக்கிறது. இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண இலங்கை அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று ஜெனீவாவில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் இந்தியா கடும் அதிருப்தியை வெளியிட்டது. அண்மை காலத்தில் பன்னாட்டு அமைப்பொன்றில் இத்தனை வெளிப்படையாக இலங்கையை இந்தியா சாடியது கிடையாது. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையத்தில் 51வது அமர்வில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி இந்திராமணி பாண்டே உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் இலங்கையை கடுமையாக சாடினார். அவர் தனது உரையில் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம். இலங்கையில் சிறுபான்மையினராக உள்ள தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்படவில்லை. இதற்கு இலங்கை அரசு முயற்சி எடுக்கவே இல்லை. இலங்கை அரசியல் சாசனத்தின் 13வது சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படவில்லை. இந்த சட்ட திருத்தத்தின்படி மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இவை அரசியல் தீர்வுக்கான நடவடிக்கைகள். ஆனால் இலங்கை அரசு இதனை மேற்கொள்ளவில்லை. இத்தகைய அரசியல் தீர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் எதிர்பார்ப்பு. மாகாணங்களுக்கு சுயாட்சி, தமிழர்களுக்கு அதிக அதிகார பகிர்வு ஆகியவற்றை தொடர்ந்து இந்தியா வலியுறுத்துகிறது. இந்த விவகாரத்தில் இலங்கை அரசு நம்பகத்தன்மை வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்றுபட்ட இலங்கை என்கிற கட்டமைப்புக்குள் அரசியல் தீர்வை எட்ட வேண்டும். அதற்கு இலங்கை தமிழர்களுக்கு நீதியும் அமைதியும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இலங்கையின் மாகாண சபைகளுக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அத்தகைய தேர்தல்கள் மூலம் இலங்கை மக்கள் தங்களது எதிர்காலத்தை தேர்வு செய்ய முடியும். ஆகையால் தான் இலங்கை அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாங்கள் வற்புறுத்துகிறோம் என்று இந்திராமணி பாண்டே கூறினார். அண்மை காலத்தில் இலங்கை அரசின் மீதான அதிருப்தியை சர்வதேச அமைப்பு ஒன்று இந்தியா இத்தனை கடுமையாக வெளிப்படுத்தியிருப்பது இதுவே முதன்முறையாகும். கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியா உதவி செய்திருக்கிறது. அப்படியிருந்தும் இலங்கை நன்றி இல்லாமல் சீனாவின் நண்பனாக இருந்து வருகிறது. சீனாவின் உளவு கப்பலான யுவான் வாங் 5 கப்பலை ஹம்பந்தட துறைமுகத்தில் நிறுத்த இலங்கை அரசு அனுமதித்தது. சீன கப்பலை அனுமதிப்பது இந்து பெருங்கடல் பிராந்தியத்துக்கே ஆபத்து என இந்தியாவும் அமெரிக்காவும் எச்சரித்திருந்தும் கூட இலங்கை அரசு கேட்கவில்லை. எனவே கடும் கோபத்தில் இருக்கும் இந்தியா இலங்கை விஷயத்தில் தன் நிலைப்பாட்டை தலைகீழாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு இனி தலைவலிதான். இலங்கை தொடர்பான பல்வேறு காணொளிகளில் நான் கூறியிருக்கிறேன். இப்போது இருப்பது மோடி அரசு, மன்மோகன் சிங் அரசு அல்ல. பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்று இப்போது இந்தியாவின் பொறுமை கரைந்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு எதிராக பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் வந்தால் வீட்டோ அதிகாரம் மூலம் இலங்கையை சீனா பாதுகாக்கக்கூடும். ஆனால் எத்தனை நாளைக்கு இது நிலைக்கும்? சீனாவுக்கும் இலங்கை மக்களுக்கும் இடையே உணர்வுபூர்வமான நெருக்கமோ பிணைப்போ எப்போதும் இருந்தது கிடையாது, இருக்கவும் முடியாது. மேலும் புவியியல் சார்ந்து பார்த்தால் இலங்கையின் வாசலிலேயே இருக்கும் நாடு இந்தியா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இலங்கை ஆகிவிடும் போல் இருக்கிறது. மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா முன்வைத்த கருத்துகளுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள சீனா, சமூக நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சியை அடைய இலங்கை தனது இறையாண்மையையும்
சுதந்திரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதை ஆதரிக்கிறோம். தனது வளர்ச்சிக்கு தேவையான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் சுதந்திரம் இலங்கைக்கு உண்டு என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உணர வேண்டும் என்று மறைமுகமாக இந்தியாவை சாடியது. இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், இலங்கையின் 13வது சட்ட திருத்தம் என்றால் என்ன என்பதுதான். 1987 அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் அப்போதைய இலங்கை அதிபர் ஜே.ஆர். ஜெயவர்தனேக்கும் இடையிலான இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் விளைவாக உருவானதுதான் 13வது சட்ட திருத்தமாகும். இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் தமிழர் பிரச்சனை குறித்து பேசும் ஒரே சட்டப்பிரிவு இதுதான். மாகாண கவுன்சில்களின் உருவாக்கத்துக்கும் மாகாண கவுன்சில்களுக்கு அதிகார பகிர்வு கிடைப்பதற்கும் 13வது அரசமைப்பு சட்ட திருத்தம் வழிவகுக்கிறது. ஆரம்பத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு வடகிழக்கு மாகாண கவுன்சில் உருவாக்கப்பட்டது. ஆனால் 2007 இலங்கை உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பின்படி இந்த இரண்டும் பழையபடி பிரிக்கப்பட்டன. கல்வி, ஆரோக்கியம், விவசாயம், வீட்டு வசதி, நிலம், காவல்துறை போன்ற பிரிவுகளில் மாகாண நிர்வாகங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டது. ஆனால் நிதி அதிகாரங்களில் உள்ள கட்டுப்பாடுகள் காரணமாகவும் அதிபருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் காரணமாகவும் மாகாண நிர்வாகங்களால் பெரிதும் முன்னேற்றம் காண முடியவில்லை. குறிப்பாக காவல்துறை, நிலம் போன்ற பிரிவுகளில் வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் அமல்படுத்தப்படவே இல்லை. எனவே 13வது சட்ட திருத்தம் பெயரளவிலேயே இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஒரு முக்கிய தகவலை ஃபோர்ப்ஸ் வெளியிட்டிருக்கிறது. 2020 உலக வங்கி தரவுகளிலிருந்து திரட்டிய தகவல்களின் அடிப்படையில் சீனாவின் கடன் வலையில் இதுவரை 97 நாடுகள் விட்டில்கள் போல வீழ்ந்துள்ளன என்கிற அதிர்ச்சியான செய்தியை ஃபோர்ப்ஸ் அம்பலப்படுத்தியுள்ளது. உலக வங்கி அறிக்கையில் உள்ள தகவலின்படி உலகில் உள்ள 97 நாடுகள் சீனாவிடம் கடன் பெற்றுள்ளன. இலங்கை, பாகிஸ்தான், மாலத்தீவுகள் சீனாவின் மிகப்பெரிய கடனாளிகளாக உள்ளன. பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்டின் கீழ் பெரும்பாலான நாடுகளை சென்றடைந்திருக்கிறது சீனா. பெரும்பாலான நாடுகளை சீனா வளைத்து போட்டிருக்கிறது. இந்த உலகளாவிய திட்டத்தின் கீழ் பங்கேற்கும் நாடுகளுக்கு துறைமுகம், ரயில் மற்றும் சாலை உள்கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்கு கடன் வழங்கியது சீனா. கடன் பெற்ற நாடுகள் பெரும்பாலும் குறைந்த வருவாய் கொண்ட ஆப்பிரிக்க நாடுகளாக உள்ளன. இவை தவிர மத்திய ஆசியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் உள்ள நாடுகளும் சீனாவின் கடன் வலையில் சிக்கியிருக்கின்றன. உலகின் குறைந்த வருவாய் கொண்ட நாடுகள் 2022 தங்கள் கடனில் 37% சீனாவுக்கு செலுத்த வேண்டி இருக்கும். அதே சமயம் இவை உலகின் மற்ற நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் 24% இருக்கும். சீனாவிடம் அதிக கடன் வாங்கியுள்ள நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான். அந்நாடு சீனாவிடமிருந்து 550,000,000,000 ரூபாய் அளவுக்கு கடன் பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக அங்கோலா நாடு ரூபாய் 2.7 லட்சம் கோடியும், எத்தியோப்பியா ரூபாய் 59,000 கோடியும், கென்யா ரூபாய் 55,000 கோடியும் சீனாவுக்கு கடன்பட்டுள்ளன. சீனாவிடமிருந்து இலங்கை வாங்கியிருக்கக்கூடிய கடன் அளவு ரூபாய் 50,000 கோடி. இது இலங்கையின் தேசிய வருவாயில் 9% ஆகும். இதுபோல நம் அண்டை நாடான மாலத்தீவும் சீனாவிடம் கடன் வாங்கியிருக்கிறது. அதன் கடன் அளவு மொத்த தேசிய வருவாயில் 31% உள்ளது. 2020 இறுதியில் மாலத்தீவின் மொத்த கடன் அளவு சுமார் 4,400 கோடி. இதில் சரிபாதி சீனாவிடமிருந்து பெற்ற கடன். இது 2022 முதல் காலாண்டில் 5,000 கோடி ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. சீனாவிடம் கடன் பெற்ற ஆப்பிரிக்க நாடுகளான அங்கோலா மற்றும் ஜிபூட்டி நாடுகளின் கடன்கள் அந்நாட்டுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளன. அந்நாடுகளின் தேசிய வருவாயில் சீனாவின் கடன் மதிப்பு 40% தாண்டியிருக்கிறது. இதனால் ஏழ்மையான நாடுகளுக்கு கடன் வழங்கும் சீனாவின் நடைமுறை தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. அந்நாடுகள் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பெய்ஜிங்கின் அழுத்தத்தில் பாதிக்கப்படுகின்றன. சீனாவிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியாத இலங்கை தனது ஹம்மந்தட துறைமுகத்தை 99 லீஸுக்கு சீன கம்பெனியிடம் தாரை பார்த்திருக்கிறது. அதுபோலவே ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டி சீனாவின் மிகப்பெரிய கடற்படை தளமாக மாறியிருக்கிறது.
கொஞ்சம் கொஞ்சமாக ஓர் ஏகாதிபத்தியமாக மாறி வருகிறது. சீனா புதுவகை காலனி ஆதிக்கத்தை கடன்கள் மூலம் நிறுவி வருகிறது. ஏழ்மையில் இருக்கும் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் பலியாடுகளாக மாறி வருகின்றன. இதற்கு மத்தியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவி வந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. கிழக்கு லடாக்கில் படை விலக்கம் பற்றி இந்திய சீன இராணுவ கமாண்டர்கள் இடையே நடந்த 16வது சுற்று பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. கிழக்கு லடாக் எல்லையின் கோக்ரா ஹாட்ஸ்பிரிங் பகுதியிலிருந்து படைகளை வாபஸ் பெறுவதற்கான நடவடிக்கைகள் இம்மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கிழக்கு லடாக் செக்டாரின் ரோந்து முனை 15க்கு அருகில் உள்ள கோக்ரா ஹைட்ஸ் ஹாட்ஸ்பிரிங் பகுதியிலிருந்து இந்திய சீன படைகள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டு விட்டன. இதன் மூலம் இரு நாட்டு படை விலகல் நடவடிக்கை நிறைவடைந்திருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட தற்காலிக கட்டமைப்புகள் உள்கட்டமைப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாக 2 நாட்டு இராணுவமும் உறுதி செய்துள்ளன. லடாக் அருகே கால்வான் பகுதியில் 2020ஆம் ஆண்டு சீனா மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு முயற்சியால் பதற்றம் ஏற்பட்டது. இரு நாடுகளும் படைகளை குவித்தன. இதனால் லடாக் எல்லையில் கடந்த 2 ஆண்டுகளாக அமைதியற்ற சூழல் நிலவி வந்தது. தற்போது படை விலகல் சாத்தியமாகி அமைதி நிலவுகிறது. கால்வான் பகுதியில் படை விலகலை சாதித்துள்ளது ஒரு பெரும் சாதனையாகும். அதே நேரம் சீனாவை எப்போதும் நம்ப முடியாது. எப்போது அந்த நாடு நம்பிக்கை துரோகம் செய்யும் என்று தெரியாது. எனவே படை விலகலை மேற்கொண்டாலும் இந்தியா உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.